தொடர்ந்து வரவேற்பறை நிகழ்ச்சியில் அவங்க கிட்ட சேவை பணி குறித்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் சொல்லுங்கள், நீங்கள் வந்து காந்தி பீஸ் ஃபவுண்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி உங்களுடைய அனுபவம் குறித்து சொல்லுங்கள் மேம். நான் காந்தி பீஸ் ஃபவுண்டேஷனில் ஒன் ஆஃப் த பேட்ரன்ஸ். காந்தியின் தாட்ஸ் எல்லாம் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கொண்டு போகிறது தான் மெயின் ஐடியா, யங் பீப்புள்கிட்ட கொண்டு போகணுன்னுட்டு. தட்ஸ் இது. அதே மாதிரி ஸ்ரீனிவாச காந்தி நிலையம், அதில் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அது வந்து ரொம்ப பழைய ஆர்கனைசேஷன். அங்கே ஒரு யுனிக் இது, காந்திஜியோட அஸ்தி வச்சுருக்காங்க. அது வந்து இவங்கெல்லாம் ஆரம்பித்த, பெரிய இவங்கெல்லாம் ஆரம்பித்து இன்றைக்கும் தொடர்ந்து அந்த மாதிரி சேவை பண்ணிட்டு வராங்க. அங்கே தான் காந்தி பீஸ் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸும் இருக்குது. நீங்கள் லெப்ரோசி பீப்புளுக்கு வந்து தனியாக ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, இதனால் உங்களுக்கு வந்து அப்ஸ்டக்கல்ஸ் நிறைய சமூகத்தாலேயும் இல்லை ஃபேமிலி இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, இதனால் வந்து அப்ஸ்டக்கல்ஸை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க மேம்? எனக்கு லக்கிலி என் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே, அவங்களோட லைனும் இதே இருக்கிறதுனால, அம்மா அப்பா ரெண்டு பேரும், அப்பா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் ரெண்டு இது லேபர் லீடர் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால, அவரும் அம்மாவும் ரொம்ப அதில் முற்போக்கு. அம்மா ஒரு இதில் சொன்னாங்க, நான் வேணாலேருந்து வந்தபோது எங்கிட்ட கார் இல்லை, அப்போ நான் டாக்ஸி எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன் இது காலனிக்கு. அம்மாவுக்கு அப்போ தான் ஒரு புது கார், அம்பாசிடர் கார் வந்திருந்தது. அம்மா சொன்னாங்க, ஏன் இந்த கார் எடுத்துகிட்டு போயேன், இப்போ தானே வந்திருக்கு. நான் சொன்னேன், இது புது கார், நீ கோவிலுக்கு எடுத்துகிட்டு போவேன், இதை விட பெட்டர் கோவில் என்ன இருக்க முடியும், லெப்ரசி காலனிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு நல்ல அந்த எண்ணம் இருந்ததுனால தான் என்னால் இந்த இது பண்ண முடிஞ்சது இல்லைனாக்கா. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் சில்ட்ரன் ஒத்துருமை எல்லாருமே ரொம்ப அதே ஒரு ப்ரௌட் ஆஃப் திஸ், இது இவ்வளோ பேர் முன்னுக்கு வர முடியறதுங்கிறது ஒரு சந்தோஷம். ஆனால் நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ, இதே ஏன் பண்ணுற நீ, இதுதான் விட்டால் உனக்கு வேறு ஒன்றும் கிடைக்கலையா. அப்புறம் சில பேர் பயப்படுவாங்க, என் கூட எங்கேயா நான் வந்துரு சொல்லுவேனோ அந்த இதுக்குன்னு பயப்படுவாங்க. நிறைய அந்த மாதிரி இன்னும் பயம் இருக்குது, ஸ்டிக்மா இருக்குது. ஆனால் அதை எப்படியா நம்ம ஓவர் கம் பண்ணணும். வி ஹவ் கம் அ லாங் வே. முதல்ல இந்த 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இருந்தோம். வி ஸ்டில் ஹாவ் அ லாங் வே டு கோ. மேம், உங்களுடைய ஃபாதர் வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லை, அவரை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் மேம். அவர் வந்து ஆரம்பித்தது லேபர் லீடராக, அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பாலிட்டிஷியனை விட குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஏன்னா ரியல் பாலிட்டிஷியன் மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் கிடையாது. அண்ட் த்ரூ அவுட் அவருக்கு வந்து என்னன்னாக்கா, மக்களுக்கு சேவை பண்ணணும், அது ஒன்று தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கும்போது டெய்லி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும்னுட்டு அந்த மாதிரி ஒரு இதோட ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எல்லாம் ஆரம்பித்தது அப்பா தான். அப்புறம் அந்த அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். அண்ட் ஸோ நேச்சுரலி ஹி வாஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு அந்த மாதிரி. பட் கடைசி வரைக்கும் எங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணது இந்த மாதிரி சேவை பண்ணணும், பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு. அப்புறம் இதுவும் சொல்லுவாங்க, வி ஆர் கால்ட் பப்ளிக் கவர்மெண்ட் சர்வன்ஸ் டு சர்வ் த பீப்புள். அந்த மாதிரி நினைக்க அந்த ஒரு ஐடியாவோடு தான் அவர் கடைசி வரைக்கும் அந்த பிரசிடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் இருந்தார். அதனால தான் உங்களுக்கும் இந்த ஒரு சேவை மனப்பான்மைன்னு சொல்கிறீங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து அம்மா அப்பாவை பார்த்து, வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து, டீச்சர்ஸ் பார்த்து, அதை பார்த்து தான் கற்றுக்குறோம் நம்ம எல்லா இதுவும். மேம், இந்த இந்தியன் விமன்ஸ் அசோசியேஷனுடைய 100th year வந்து இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். 2017 100 இயர்ஸ்க்கு இது பண்ணுறோம். அதை வந்து இந்த விமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் நிறைய விமன்ஸ் இஷ்யூஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த இது தேவதாசி இதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. விமன்ஸ் எஜுகேஷனுக்கு நிறையா பாடுபட்டிருக்காங்க. ஒவ்வொரு இஷ்யூ விமன்ஸ் எஜுகேஷனுக்கு நிச்சயமாக அப்போல்லாம் படிக்க போக முடியாது அந்த மாதிரி இதெல்லாமும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இஷ்யூ அந்த மாதிரி விமன்ஸ் இதை எடுத்துட்டு அந்த அந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ணி தொடர்ந்து அது மாதிரி பண்ணிட்டு வரோம். இப்போ நிறையா அவங்களுக்கு வந்து தொழில் கற்றுக் கொடுத்து, அவங்க ஒரு மாதிரி இதுனா நீ வேறு டெய்லரிங் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே பண்ண முடியும். ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக கொடுக்குறோம். ஈவன் டிரைவிங் இது மாதிரிலாம் கொடுத்து அது மாதிரி நிறைய அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேவை பணியில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது மேம். நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கருத்து என்னவாக இருக்கும் மேம்? நம்ம பொதுமக்கள் எல்லாருமே நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சொசைட்டிக்கு. வி ஹாவ் டு கிவ் பேக் டு த சொசைட்டிங்கிறது இருக்குது. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, எங்களுக்கு டைம் இல்லை வெளியில் போய் வேலை பண்ண, அப்படி ஃபுல் டைமாக வெளியில் போய் வேலை பண்ணணுங்கிறது இஸ் நாட் நெசசரி. நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் என்னால் முடிஞ்சது ஒருத்தருக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம்,
ஒரு உமனோட லைஃபை சேஞ்ச் பண்ணலாம். அது மாதிரி வி கேன் பிரிங் அபவுட் சேஞ்ச் இன் த சொசைட்டி. ஓகே மேம், இப்போ சேவையில் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ அனுபவம் இருக்குது, உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கும், கண்டிப்பாக கிடச்சிருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். அவார்ட்ஸ்லாம் நிறையா கிடச்சது, பட் எனக்கு பெரிய ரிவார்டு என்னன்னாக்க, பப்ளிக் அந்த அவங்க என்னால் முடியும்னு அந்த லேடி சொன்னபோது, முடியாதுன்னு சொன்ன லேடி சொன்னபோது, அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய அவார்ட் மாதிரி இருந்தது. அப்புறம் நான் 30 இயர்ஸாக பார்த்துட்டு வரவங்க, விமன் ஆகட்டும், லெப்ரசி ஆகட்டும், ஈவன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் விமன், அவங்க குரூப்லேயும் நான் ரொம்ப இன்வால்வாக இருக்கேன். அவங்க வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோடு இப்போ நிறையா தானே முயற்சி எடுத்து நிறையாவே பண்ணுறாங்க. இதெல்லாம் பப்ளிக் என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் பப்ளிக் வந்து இந்த ஸ்டிக்மா பற்றி சொன்னேன், இது நிச்சயம் சொசைட்டி கையில் இருக்குது. இந்த டிசீஸ் கிட்டக்கு போனதுனாலேயோ தொட்டதுனாலேயோ வராது. ஐ எம் எக்ஸாம்பிள், 30 இயர்ஸாக அவங்களோட வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அந்த ஃபியரெல்லாம் எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு இது ஒரு டிசீஸ், அவங்களுக்கு வந்து தே டோன்ட் நீட் அவர் சிம்பத்தி. அவங்கள எப்படி முன்னுக்கு கொண்டு முடியும் லைஃப்லன்னு நம்ம இது பண்ணணுங்கிறது தான் சொசைட்டிக்கு நான் வைக்கிற ஒரு வேண்டும். அவங்களுடைய முன்னேற்றம் தான் உங்களுக்கு கிடைச்ச பெரிய அவார்டு அப்படின்னு சொல்கிறேன். எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து சேவை குறித்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. தேங்க்யூ மேம்.